ஸோ வணக்கம் வெல்கம் பேக். ஸோ நம்ம இது வீடியோவில் பார்க்க போகிற இந்த 2021 டிஸ்னி ப்ளஸில் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் படி அதிகம் ரேட்டிங் வாங்க டாப் 10 டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் எது எதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் போகலாம். ஸோ இந்த வருடம் டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆன சீரீஸ்களே ஐஎம்டிபி படி அதிகளவு ரேட்டிங் வாங்கின சீரீஸில் 10th இடத்துல வர சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ஷாட்ங்கிற சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு ஐஎம்டிபியில். இந்த சீரீஸை பற்றி சொல்ல போனால் இந்த சீரீஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் ரிலீஸ் ஆகப்பட்ட சீரீஸ். இந்த சீரீஸோட ட்ரைலர் கூட எந்த விதமான எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தலை. ஆனால் இது இந்த வருடம் சர்ப்ரைஸான ஹிட்டான ஒரு சீரீஸாக டிஸ்னி ப்ளஸுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சீரீஸோட மையக்கருவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகளவான கோபத்தினால் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஒரு லேடிஸ் ஹைஸ்கூலுக்கு போகிற ஒரு பாஸ்கெட் பால் கோச் வந்து அங்கே என்னென்ன செய்கிறாரு என்னென்ன மாத்திரம் தான் இந்த சீரீஸோட மையக்கருவு அமைஞ்சிருக்கு. ஸோ டைம் இருந்தால் இந்த சீரீஸை போயிட்டு டிஸ்னி ப்ளஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் 9th இடத்துல வர சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த மைட்டி டக் கேம் சேஞ்சர் சீரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி படி 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தி மைட்டி டக் கேம் சேஞ்சருங்கிற மூவியோட சீக்குவலாக அமைஞ்ச ஒரு சீரீஸ். ஸோ இந்த சீரீஸோட மையக்கருவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதாரண கிட்ஸ் வந்து எப்படி எல்லோராலும் விரும்பப்படுற ஒரு ஹாக்கி டீமை உருவாக்குனாங்கிற பார்த்தின சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இதுக்கப்புறம் 8th இடத்துல வர சீரீஸ் என்ன மார்வல் ஸ்டுடியோஸோட வாட் இஃப் சீரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 7.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட ஹிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்னி ப்ளஸ்லேயும் ஹை வேல்யூவான ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் உருவாகின சீரீஸையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்டைலில் ஒரு சீரீஸை இவங்க டிஸ்னி ப்ளஸில் ரிலீஸ் ஆகினாங்க. ஸோ அதுதான் வாட் இஃப். ஸோ இந்த சீரீஸோட மையக்கருவுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் நடக்கிற மார்வல் சூப்பர் ஹீரோஸை பார்த்துன கதை தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மக்கள் மத்தியில் மாபெரும் வெற்றியடைய காரணமாக அமைஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7th இடத்துல வர சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயரி ஆஃப் அ ஃபியூச்சர் பிரசிடென்ட் சீசன் 2. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 7.6 ரேட்டிங் பெற்றிருக்கு. ஸோ இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து யுனைடட் ஸ்டேட்டோட பிரசிடெண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அது ஸோ ஃப்ளாஷ் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தா இவங்க உண்மைக்குமே யூஎஸோட பிரசிடெண்ட்டாக ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க டீனேஜிலேருந்து யூஎஸ் பிரசிடெண்ட் ஆனது எப்படிங்க ஸ்டோரி தான் இந்த டைரி ஆஃப் அ ஃப்யூச்சர் பிரசிடெண்ட். ஸோ இதுக்கப்புறம் 6th இடத்துல வர சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த மிஸ்டீரியஸ் பெனடிக் சொசைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 7.7 ரேட்டிங் பெற்றிருக்கு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் புக்கை பேஸ்ட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ரைட் ஆகின ஒரு சீரீஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அம்ப்ரெல்லா அகாடமி கிட் வேர்ஷன் மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸ்பெஷல் எபிலிட்டி கொண்ட ஆப்பன்ஸை மையமாக வச்சு இந்த சீரீஸ் எடுத்திருப்பாங்க. ஓ சீசன் 1 ஹிட்டான தொடர்ந்து இப்போ இந்த சீரீஸுக்கு சீசன் 2 எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 5th இடத்துல வர டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் மியூசிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா தி மியூசிக்கல் சீரீஸோட சீசன் 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 7.8 ரேட்டிங் பெற்றிருக்கு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒலிவியோ ரோட்ரிகோ வந்து ஃபேமஸான பாப் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சுங்க பார்த்தின ஒரு சீரீஸ் தான் இது. ஸோ இந்த லிஸ்ட்டில் 4th இடத்துல வர பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் பேட் பேட்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 8.0 ரேட்டிங் பெற்றிருக்கு. ஸ்டார் வார்ஸ் சீரீஸோட ஒரு அனிமேஷன் சீரீஸ். ஸோ இந்த அனிமேஷன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா க்ளோன் வாரோட ஒரு ஸ்பின் ஆஃப் அனிமேட்டட் சீரீஸாக வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் 3rd இடத்துல வர டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் என்ன பார்த்தீங்கன்னா வாண்டா விஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 8.0 ரேட்டிங் பெற்றிருக்கு. ஸோ மார்வல் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் ஆகின முதலாவது டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாண்டா விஷன் தான். ஸோ இந்த சீரீஸோட ஸ்டோரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என் கேமுக்கு அப்புறம் வாண்டா மேக்ஸிமா வந்து என்ன பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எம்சியூ என்ன ஆக போகுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் அமைஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் 2nd இடத்துல வர டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஹாவ்கா சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் 8.1 ரேட்டிங் பெற்றிருக்கு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஹாவ்காயையும் கேட் பிஷப்பையும் மையமாக வச்சு தான் போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த சீரீஸில் ட்ராக் சூட் மாஃபியா, மாயா லூப்பர்ஸ், கிங்பின் வர காட்டும் எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. அதிகளவான மார்வல்ஸ் ஃபேன்ஸ் இந்த சீரீஸை வெறிகொண்டு பார்த்துருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த சீரீஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே அதிகளவு பெற்றிருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல வர டிஸ்னி ப்ளஸ் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கி. ஸோ இந்த லோக்கி சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் படி 8.3 ரேட்டிங் பெற்றிருக்கு. ஸோ இந்த லோக்கி முதல் அனௌன்ஸ் செய்யப்பட்ட போது பார்த்தீங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல்
மல்டிவர்ஸ் லெவலுக்கு எம்சியூவை கொண்டு போன முக்கியமான சீரீஸ்னால் அது கண்டிப்பாக இந்த லோகி சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா அப்கமிங் ஏகப்பட்ட மார்வல் மூவிஸோட கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த சீரீஸ் வேறு லெவலில் மக்களால் அதிக அளவு பார்க்கப்பட்ட சீரீஸாக அமைஞ்சது. அது மட்டுமே இல்லாமல் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன டிஸ்னி ப்ளஸ் மார்வல் சீரீஸுகளே அதிகளவு எதிர்பார்க்கப்பட்ட சீரீஸாகவும் இந்த சீரீஸ் மாறிப்பட்டது. ஸோ இது தான் 2021 டாப் 10 டிஸ்னி ப்ளஸ் சீரீஸாக அமைஞ்சிருக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் படி. ஸோ நீங்கள் எந்தெந்த சீரீஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் வரணும்னு எதிர்பார்த்தீங்க, நீங்கள் நினச்சது இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தாங்க சொன்ன வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களுக்கு நன்றி, வணக்கம், பாய்.